தமிழக மக்கள் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் சற்று முன்பு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, இந்த அறிவிப்புகள் தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய அறிவிப்புகளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 21, 2020 அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் எம் ஆட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி மூலம் இயங்கக்கூடிய 13 வடிவங்களிலான புதிய ஆட்டோக்களை கொடியசைச்சு துவக்கி வச்சாங்க தமிழக அரசு சார்பில். வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் நவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த முதலீடுகளை ஈர்த்திட இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் ஆகிய நாடுகளுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு அரசு முறைப்பயணம் மேற்கொண்டு 8,835 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து சுமார் 35,520க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் 41 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டாங்க. இந்த பயணத்தின் போது துபாயில் நடைபெற்ற முதலீட்டாளர் சந்திப்பில் பெட்ரோல் ஆட்டோக்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார ஆட்டோக்களாக மாற்றி இயக்கக்கூடிய திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் துபாயினுடைய எம் ஆட்டோ எலக்ட்ரிக் மொபைலிட்டி நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக தற்போது எம் ஆட்டோ எலக்ட்ரிக் மொபைலிட்டி நிறுவனம் 140 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி மூலம் இயங்கக்கூடிய 13 வடிவங்களில் புதிய ஆட்டோக்களை உருவாக்கி அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த புதிய ஆட்டோக்களை தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு கொடியசைத்து துவக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆட்டோக்களில் சிசிடிவி கேமரா, ஆபத்து பொத்தான் அதாவது பேனிக் பட்டன், டேப் போன்ற வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. எம் ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோக்களினுடைய ஓட்டுநர்களில் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயமாக அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெருமக்கள், தொழில்முறை முதன்மை செயலாளர் நா முருகானந்தம் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் டாக்டர் நீரஜ் மித்தல் அவர்கள், எம் ஆட்டோ குழுமத்தினுடைய தலைவர் திரு அ மன்சூர் அலிகான் அவர்கள், திருமதி யாஸ்மின் ஜவஹர் அலி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள்லாம் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுடைய குடியிருப்புகளுக்கு அருகிலேயே கொண்டு சென்று விநியோகிக்கக்கூடிய வகையில் 9,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 3,501 அம்மா நகரும் நியாய விலை கடைகளினுடைய அந்த முழு விவரத்தை பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த 3,501 அம்மா நகரும் நியாய விலை கடைகளினுடைய சேவையை துவக்கி வைக்கக்கூடிய விதமாக 7 அம்மா நகரும் நியாய விலை கடைகளுடைய வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வச்சுருக்காங்க. மேலும் பொது விநியோக திட்டத்தினுடைய கீழே முன்னோட்டு அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்த அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைக்கக்கூடிய அடையாளமாக 6 குடும்ப அட்டைதாரர்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி பைகளையும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து வழங்கியிருக்காங்க. இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பிலேயே மிகச்சிறந்த அறிவிப்பாக 3,501 அம்மா நகரும் நியாய விலை கடைகள் இந்த ஒரு சேவை தான் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சேவையாகவும் தமிழக மக்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லியாகணும். இது மூலமாக மக்கள் அவங்களுடைய குடியிருப்புகளுக்கு அருகிலேயே நியாய விலை கடை பொருட்களை வந்து வாங்கிக்கக்கூடிய விதமாக இந்த ஒரு அறிவிப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பெற மறக்காமல் உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.